மிக முக்கியமான ஒரு முடிவினை மாண்புமிகு முதல்வர்களுடைய தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் இன்றைக்கு எட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், தமிழ்நாடு பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் வாயிலாக ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து நல்வாய்ப்புகளை உதவிகளை வழங்கக்கூடிய ஒரு மாநிலமாக தொடர்ந்து இருக்கிறது. முதியோர் உதவித்தொகை உள்ளிட்டிருக்கக்கூடிய பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் வாயிலாக வழங்கப்படக்கூடிய அந்த ஓய்வூதியங்கள் இப்போது வழங்கக்கூடிய ரூபாய் 6 இப்போது 1200 உயர்த்தி வழங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டிருக்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். பொதுவாக தமிழ்நாட்டிலே நான் குறிப்பிட்டதை போல பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்கள் நடைமுறையில் இருக்கிறது. இந்திரா காந்தி தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே இந்திரா காந்தி மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம், இந்திரா காந்தி கைமன்கள் ஓய்வூதிய திட்டம், மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதிய திட்டம், ஆதரவுற்றோர் ஓய்வூதிய திட்டம், கணவனால் கைவிடப்பட்டிருக்கக்கூடியவர் ஓய்வூதிய திட்டம், 50 மிகாமல் திருமணமாகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம், இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களுக்கான அந்த ஓய்வூதிய திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள் வந்திருக்கிறது. இந்த ஓய்வூதிய திட்டங்களுடைய வரலாற்றை நாம் சற்று பின்னோக்கி பார்ப்போம் என்று சொன்னால், 1962 தான் முதன்முறையாக இந்த திட்டங்கள் தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு மாதத்திற்கு ₹20 அன்றைய சூழ்நிலையில் இந்த ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு இந்த திட்டங்கள் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 1962 இப்போது வரை பல்வேறு காலகட்டங்களில் இந்த ஓய்வூதியம் படிப்படியாக உயர்த்தப்பட்டு தற்போது ₹1000 மாத ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் கடந்த ஜனவரி 1 முதல் ₹1000 வழங்கப்பட்டு வந்த அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் ₹1500 உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதையும் நீங்கள் அறிவீர்கள். இதுவரை இது தவிர முதியோர் உதவி பாதுகாப்பு திட்டத்தின் கீழே பணிபெற இருக்கக்கூடியவர்களுக்கும் ஓய்வூதியம் நாம் வழங்கி கொண்டு வந்திருக்கிறோம். இது ஒட்டுமொத்தமாக இந்த எல்லா சமூக பாதுகாப்பு திட்டங்களிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 30,55,857 பயனாளிகள் இந்த மாதாந்திர ஓய்வூதியங்களை பெற்று வருகிறார்கள். ஆக இவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில்தான் இப்போது இந்த ₹1000 ₹1200 நாம் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டிருக்கிறோம். இது தவிர ஏற்கனவே நம்முடைய இந்த ஓய்வூதியம் வேண்டும் என்று அதற்கான விண்ணப்பங்களை கொடுத்து காத்திருப்போருக்குரிய பட்டியலில் இப்போ வந்து 74,73 பேர் இருக்கிறாங்க. காத்திருப்போர் பட்டியலில் விண்ணப்பங்கள் எங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் வேணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவங்களில் தகுதியானவர்களுக்கும் உடனடியாக அது ஓய்வூதியம் வழங்குவதற்கும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இவன் அந்த ஓய்வூதியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய அந்த 30,55,857 பயனாளிகள், இப்போது இருக்கக்கூடிய காத்திருப்பில் இருக்கக்கூடிய இந்த 74,00 பயனாளிகள் அவர்களுக்கு தகுதியான அவர் அந்த 74,000 எத்தனை பேர் தகுதியாக இருக்கிறாங்களோ இதெல்லாம் பார்த்து நம்ம பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு 845.91 கோடி 845.91 கோடி கூடுதல் செலவினம் அரசுக்கு ஏற்படும். இந்த உயர்த்தப்பட்ட ஓய்வூதியமானது இதில் பல்வேறு துறைகள் மூலமாக இருக்கக்கூடிய இந்த பயனாளிகளுக்கு இது இந்த பாதுகாப்பு அந்த ஒவ்வொரு துறையிலும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களின் வாயிலாக இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு இது சென்று சேரும். குறிப்பாக இந்த கைத்தறி துறையின் மூலமாக இருக்கக்கூடிய திட்டங்களில் பதிவு செய்திருக்கக்கூடியவர்கள், தொழிலாளர் நலத்துறையினுடைய கீழே இயங்கக்கூடிய பல்வேறு வாரியங்கள் ஏறத்தாழ 18 அமைப்பு சாரா வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் நான் இப்போது தெரிவித்திருக்கக்கூடிய இந்த உயர்த்தப்பட்ட ஊதியம் 1000 to 1200 இது உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஓய்வூதியம் அவர்களுக்கும் அது வழங்கப்படும். இதில் அப்போ இந்த தொழிலாளர் நல வாரியங்கள் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 1.34 லட்சம் பயனாளிகள் இதில் பயன்பெறுவார்கள். அதுபோல் கட்டுமான தொழிலாளர்கள் கட்டட தொழிலாளர் வாரியத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் இதில் பயன் ஏற்படும் என்பதையும்
இது ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவினை இன்றைய அமைச்சரவை கூட்டத்திலே நாம் மேற்கொண்டிருக்கும்போதே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் மிக முக்கியமான அடுத்த அறிவிப்பாக நம்முடைய நீங்கள் அறிவித்திருக்கீர்கள், ஏற்கனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அளித்திருக்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அது அதற்கான முகாம்கள் சென்னையிலே நாளைக்கு துவங்கி வருது. மற்ற இடங்களிலெல்லாம் திங்கட்கிழமையிலிருந்து அந்த முகாம்கள் துவங்க இருக்கிறது. இந்த முகாம்கள் வந்து பெயரத்தால் 3 கட்டங்களாக இந்த முகாம்கள் நடத்தப்பட இருக்கிறது. இது வந்து நியாய விலைக்கடைகள் இருக்கக்கூடியது, அதை ஒரு அழகாக ஒரு யூனிட் ஒரு அழகாக வைத்துக்கொண்டு முதல் கட்டமாக இருக்கக்கூடிய இந்த முகாம்களில் ஏறத்தாழ ஒரு 21,031 முகாம்கள் முதல் கட்டமாக, இரண்டாம் கட்டமாக 14,894 ஏறத்தாழ ஒட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா 35,925 முகாம்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் துவங்கி இறுதிக்குள்ளாக 3 கட்டமாக நடக்க இருக்கிறது. இந்த முகாம்களிலே வந்து விண்ணப்பங்களை கொடுப்பதற்கு தனியாக எல்லாருக்கும் டோக்கன் வழங்கி விண்ணப்ப படிவங்கள் வழங்கக்கூடிய அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தால் 50 லட்சம் பேருக்கு பொது வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த முகாம்களையும் மிக விரிவான வகையிலே எந்த குழப்பமும் இல்லாத வகையிலே சிறந்த முறையிலே ஒவ்வொரு முகாமையும் நடத்துவதற்கு முகாம் அலுவலர்கள் என்று பல அலுவலர்களையும் தன்னார்வலர்களையும் நியமித்து இந்த பணிகள் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்தேன். கொடுத்துட வேண்டியதானே சார், இன்றைக்கி முடிச்சிட்டாங்கன்னா உடனே கொடுத்துட வேண்டியதானே, இந்த அடுத்து வர்றதுலேருந்தே கொடுத்துடலாம் உடனே. இந்த இன்றைக்கி முடிவு எடுத்துட்டோம், அடுத்த இந்த ஜூலை முடிச்சு ஆகஸ்ட் அடுத்து வர்றதுலேருந்து உடனே கொடுத்துடுறோம். அதெல்லாம் கிடையாது, ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். அதுக்கு அதனால் எனக்கு உயர்த்தி தானே வழங்கணும், உயர்த்தி வழங்குவதிலும் இப்படிப்பட்ட நீங்கள் சொல்லுவது தான் வேடிக்கையாக இருக்கும். உயர்த்தி குறைத்து வழங்கணும், வர வச்சு சென்ட்ரல் ஒன்றிய அரசு வந்து இதில் வந்து 80 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு வந்து 300 ரூபா தராங்க, மீதி பேத்துக்கெலாம் 200 ரூபா தராங்க, மீதியை வந்து மாநில அரசு தான் இருக்கு. சார், திமுக தேர்தல் அறிக்கையில் வந்து உயர் ஓய்வு வந்து 1000 ஆயிரத்தி 500 வந்து உயர்த்தப்படணும்னு சொல்லியிருந்தீங்க, இப்போது 1200 தான் ஆதரவு, அது 300 உயர்த்தப்படும் என்பதை மீண்டும் வலியுறுத்து வரட்டும். இப்போ நாங்கள் 1962 20 ரூபாயிலேருந்து படிப்படியாக உயர்த்தப்பட்டு கொண்டு வருகிறது. 1000 இப்போது 1200 வருகிறது. உங்களுடைய எண்ணமும் வருங்காலத்தில் பலிக்க வேண்டும் என்று நானும் என்ன இல்லை, பயனாளிகளுடைய எண்ணிக்கையை என்ன குறைவுபடுத்தக்கூடிய அவசியம் கிடையாது. தகுதி முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய 1 பயனாளி கூட இந்த திட்டத்தின் கீழே விடுபட்டு போய்விடக்கூடாது என்பதிலே முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார். அதனால் பயனாளிகளுடைய எண்ணிக்கை குறைகிறது என்கின்ற கேள்வியே கிடையாது. நம்ம பொறுத்த மட்டும் தகுதி வாய்ந்திருக்கக்கூடிய பயனாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இது வழங்கும். அமைச்சரவையிலே எப்போதும் போல இருக்கக்கூடிய சில திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கு, அது குறித்து தனியாக தெரிவிக்கும். சார், மணிப்பூர் வந்து எப்போதும் இல்லாத அளவிலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு உலகளாவிய கவனத்தை அது பெற்றிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மணிப்பூர் விஷயத்தில் தன்னுடைய தெளிவான கருத்தை தெரிவித்திருக்கிறது. மாண்பும் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கடும் கண்டனத்தை அதற்கு பதிவு செய்திருக்கிறார்கள். மிக கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் என்னுடைய திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அதை குறித்து தீர்மானங்களை கொண்டு வருவதற்கு, அதை குறித்து விவாதங்களை எழுப்புவதற்காக அவர்கள் நோட்டீஸில் கொடுத்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிர் அணியினுடைய சார்பில் இன்றைக்கு சென்னையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. நாளை பல்வேறு இடங்களில் இந்த நடைபெறுவதற்காக எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அதற்கான ஏற்பாடுகள் திங்களன்று செய்வதற்கு, திங்கட்கிழமை செய்வதற்கான முழு ஏற்பாடுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நான் ஒன்றை மட்டும் கேட்கிறேன், ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே அதை கண்டித்திருக்கிறார்.
நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியிலும் ஒவ்வொரு கூடிய ஒரு தலைவர்களும் பெண்களுடைய பாதுகாப்பிலே உள்ளபடியே அக்கறை ஒடுக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் இதை கண்டித்திருக்கிற போது நான் கேட்க விரும்புவது, தமிழ்நாட்டிலே பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை அதை குறித்து வாயே திறக்காத மௌனியாக இருப்பது ஏன்? மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் யாருக்கும் அடிமையாக இல்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் மணிப்பூர் விவகாரத்தில் இதுவரை அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை கூட வராது என்பதை பார்க்கிற போது அதிமுகவினுடைய இந்த இரட்டை வேடம் இன்றைக்கு அம்பலப்பட்டிருக்கு. அரசியல் இது அரசியலுக்கு மட்டும் கிடையாது சார், இது வந்து ஒரு சமூகத்தின் தலைக்குனிவு. ஒரு மாதராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமாம்மா என்று கேட்டு சொல்லிட்டு அவங்களுடைய பாதுகாப்பிற்கு அவர்களுடைய உயிருக்கு எந்த விதமான ஒரு இது இல்லாமல் இவ்வளோ ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை மணிப்பூர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய மாநிலத்தில் இன்னொரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களுக்கு இவ்வளவு பெரிய வன்கொடுமை நடந்திருக்கிறது. இதை கண்டிப்பதற்கு கூட எதிர்வராத சக்திகள் இன்னும் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் என்பது தான் வெற்றி கேள்வி. 4000 தமிழர்கள் இருப்பதாக அவருடைய பாதுகாப்புக்கு தேவைப்படக்கூடிய நடவடிக்கைகளை உறுதியாக மாண்பு முதலமைச்சர்கள் எடுப்பார். இல்லை அப்படி கிடையாது, 74 லட்சம் பேர் நமக்கு ஏற்கனவே கொடுத்து விண்ணப்பங்கள் கொடுத்து அந்த விண்ணப்பங்கள் நிலுவையில் இருக்கிறது. இப்போது நம்ம எப்போதும் இருக்கக்கூடிய நடைமுறைகளை பின்பற்றி அந்த 74 லட்சத்தில் எத்தனை பேருக்கு தகுதியாக இருக்கிறார்களோ உடனடியாக அதற்கான தீர்வுகளும் அது வழங்கப்படும். இல்லை இல்லை, ஏற்கனவே இருக்க ரெவன்யூ டெபிசிட் நம்ம குறைச்சிருக்கோம். 30,000 கோடி சார், சார் ஃபினான்ஷியல் ப்ரூடன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுதானே ஃபினான்ஸ் செக்ரட்டரி இருக்காரு. ஸோ ஃபிஸ்கல் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத வகையில் நம்முடைய நிதி நிலைமையை மிக சிறப்பாக மேம்படுத்தி செல்வதற்காக திறமையான அலுவலர்களை திறமையான ஒரு கட்டமைப்பை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. இல்லை ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றிய அரசு வந்து அவங்க அவர் திரு சோமநாதன் அவர்கள் தலைமையில் அவர் ஒரு கமிட்டியை போட்டிருக்கிறாங்க. ஆந்திர மாநிலத்தில் அவர்கள் சில முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாடு இவற்றையெல்லாம் ஒரு கூர்ந்தாய்வு செய்யக்கூடிய நிலைமையிலே இருக்கிறோம். இவற்றையெல்லாம் கூர்ந்தாய்வு செய்து எது நமக்கு பொருத்தமாக இருக்கும் என்பதையெல்லாம் நாம் கலந்து ஆலோசித்து அதை முதலமைச்சருடைய கவனத்தில் அளவிலே கொண்டு போய் பேசி தான் இதற்கு ஒரு முடிவு சொல்ல முடியும். அதெல்லாம் இன்றைக்குடைய சப்ஜெக்ட் எதுக்கு அதெல்லாம் இருக்குது. அமைச்சரவை கூட்டத்தில் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட கோரிக்கைகளை பற்றி சொல்லியிருக்கிறோம், அது குறித்து உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் இருக்கு.